வெல்கம் டு மார்னிங் சைட் ரன்னிங் சிஸ்டர்ஸ். நீங்க என்ன பார்க்க போறீங்க? நான் வந்து கொலையை உங்களுக்கு போறேன். நாங்க எல்லாருமே அதனால உங்களுக்கு வந்து நாங்க அதை ஷேர் பண்றோம். நாங்க இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நான் எப்போதும் இந்த வழியா தான் போவேன். இந்த வயல் மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க இப்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க சீக்கிரமா போயிடுவோம். நாங்க இந்த வளைவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய மரம் இருக்கும். அதனால எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்க பாத்தீங்களா, வயல் எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கே பிடிச்சு போயிடும். அப்படி உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த புளிய மரம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன், உங்களுக்கே பிடிச்சு போயிடும். உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ பசுமையா இருக்குல்ல. இது வந்து எங்க மாமா. எங்க மாமா இது வந்து எங்க மாமா, என் தங்கச்சி, எங்க அப்பாயி. நாங்க வந்து இப்ப எந்த இடத்துல இருக்கோம்னா ராஜபுரம். இங்கதான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். எங்க கோயில் எங்க இருக்குன்னா இடைக்கிளி இதுல இருக்கு. என்ன சாமினா திரௌபதி அம்மன். நாங்க எங்க குடும்பத்துல யாரெல்லாம் போனோம்னா நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க மாமா, என் தங்கச்சி, எங்க அப்பா, நாங்க ஆறு பேர் போறோம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எங்க கோயிலுக்கு போனோன்னே. இந்த மரம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. இந்த புளிய மரம் அவ்வளவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு புளினாவே ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில போகும்போதெல்லாம் நான் வந்து இங்க நான் இந்த புளியெல்லாம் சாப்பிட்ருக்கேன். நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். நான் நிறைய தடவை இந்த கோயிலுக்கும் போயிருக்கேன். இந்த ரோட்ல வந்து டிராஃபிக்கே இருக்காது. அதனால ஜாலியா போலாம். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோடு, இந்த மரம், இந்த வயல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப போற வழிய பாருங்க, கரும்பெல்லாம் போட்டிருப்பாங்க. எவ்வளோ கரும்பு இருக்கு தெரியுமா? அது ரொம்ப இனிப்பா இருக்கும். இந்த கரும்பை வந்து நான் வந்து அந்த ஓனருக்கு தெரியாம நான் வந்து எங்க அப்பா வந்து எனக்கு புட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இதே கரும்பு செம்மையா இருந்துச்சு. இப்ப நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். இதான் வந்து எங்க சாமி குலதெய்வம் திரௌபதி அம்மன். இப்ப நான் வந்து உங்களுக்கு எங்க கோயில சுத்தி காட்டுறேன். வாங்க. வாங்க. இது வந்து எங்க பின்னாடி இது வந்து எங்க குதிரைசாமி. இங்க பாத்தீங்களா எங்க குலதெய்வத்தை. நாங்க கோயிலை விட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.